Hello friends and cuties, welcome to Easy Tutorials. திங்கள்ல இருந்து வெள்ளி வர தினம் ஒரு குரல் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில தினம் ஒரு குரல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரல் 28வது அதிகாரத்துல உள்ள 291வது குரல், வாய்மை அதிகாரம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க குரல் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தோட முதல் குரல். என்னதுன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். எப்பயுமே ஒரு சாப்டர் ஏதாவது ஒரு புக் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு டெர்மினாலஜியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அறிமுகம் செய்வாங்க, விவரிப்பாங்க. அதே மாதிரி வாய்மைங்கிற அதிகாரத்தில் இந்த முதல் குரலில் வள்ளுவர் வாய்மைனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக விவரிச்சிருக்காரு. ஸோ அப்போ வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னா வாய்மைனா என்னென்னா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறையா பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணுவோம். வாய்மை பொய்மை இந்த ரெண்டு வார்த்தையும் ஆப்போசிட்ஸ் இல்லையா? ஸோ பொய்னா தவறான, அதாவது இல்லாத ஒரு விஷயம், ரியலாக இல்லாதது தான் பொய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாய்மைனா ரியலாக இருக்கிற ஒரு விஷயம், உண்மை, அதுதான் வாய்மைன்னு சொல்லி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். அப்படி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தெளிவாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ வாய்மைனா வெறும் உண்மை மட்டும் வாய்மை கிடையாது, தீமை இல்லாத சொற்களை பயன்படுத்துறது தான் வாய்மை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு, ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் பட்டுருச்சு, அடுப்பில் இருந்து சுடுதண்ணியோ டீயோ ஏதோ கையில் கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கையில் வந்து எப்படி இருக்கும், தீக்காயம் வந்து வலிக்கும் பயங்கரமாக, அதை விட ஸ்கின் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கொப்பளங்களாக வந்திருக்கு. அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது அவங்க கையில் தீக்காயம் இருக்குது. அந்த தீக்காயத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு வலிக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், அச்சமுட்ட மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அருவறுப்பாக இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அது பார்த்தோன்னே அந்த உணர்வு வர்றது வந்து ஒரு சாதாரண ஒரு உண்மையான விஷயந்தான். இப்போ அவங்க ஆல்ரெடி காயப்பட்ட வேதனையில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பார்த்து உன் கையே இப்படி இருக்கு, உன் கையை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, உன் கையை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னீங்கன்னா என்னாகும் அவங்களுக்கு? காயப்பட்டவங்களுக்கு ஆல்ரெடி காயப்பட்ட வலியோட எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் ஹர்ட் பண்ணும். ஸோ இது ஒரு தீமை. ஸோ கையில் காயப்பட்டுருக்குறது ஒரு ஃபேக்ட், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறது நேச்சுரலான ஒரு ஃபீலிங். ஆனால் இதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் என்னாகுது, அது ஒரு ஹர்ட்டை கொடுக்குது. அதனால் அது ஒரு தீமைங்கிற கேட்டகரியில் வரும். அப்போ இது வந்து உண்மையாக இருந்தால் கூட இது வாய்மைன்னு ஏற்றுக்கப்படாது. ஸோ அப்போ வாய்மைனா என்னது? எப்பயுமே நமக்கோ மற்றவங்களுக்கோ எந்த டைம்லேயுமே தீமை அப்படிங்கிற ஒரு விஷயம், தீமை அப்படின்னா கெட்டது, ஏதோ ஒரு வகையில் ஹர்ட்டிங்ஸு இல்லைனா ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம், அதுதான் வந்து தீமைன்னு சொல்லுவோம். எந்த வித தீமையும் தராத சொற்களுக்கு பேர் தான் வாய்மை அப்படின்னு. இப்போ நிறைய இடத்துல நம்ம வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாய்மையே வெல்லும்னா தீமை இல்லாத சொற்களை நம்ம பயன்படுத்த என்னாகும், உண்மையாகவும் இருக்கணும், மெய்யாகவும் இருக்கணும், தீமை இல்லாததாக இருக்கணும். எப்போவுமே தீமை இல்லாததான சொற்களை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதுதான் வாய்மை எனப்படும் சொல்றாரு. அப்போ குறள் என்னது? வாய்மை எனப்படுவது யாதெனின், வாய்மைனா என்னன்னா யாதொன்றும், யாதொன்றுனா எந்த விதமான, அதான் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல், எந்த விதமான தீமைகளோ நெகட்டிவ்னஸோ இல்லாத சொற்களே வாய்மை அப்படின்னு கருதப்படும் அப்படின்னு சொல்றாரு. வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். உங்களுக்கு இந்த குரல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த குரலுக்கு விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது குரலுக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.